நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து முதலே ருப்பியா பாடத்தை பற்றி நான் வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லெசனை. இப்போ இந்த சாப்டரில் அதில் வரக்கூடிய ஹிந்தி மேம் அர்த்த லிக்கியே, அதாவது ஹிந்தியில் மீனிங் எழுதுங்க, அர்த்தம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வாக்கியோம் மேம் பிரயோக் கீஜியே, மேக் தி ஓன் சென்டென்ஸு, அதாவது வாக்கியத்தில் அமைத்து எழுதுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து என்ன போடுறோன்னா, அதில் வர க்வெஸ்சன் ஆன்சர், அது வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. சர்வஸ்வு, சர்வஸ்வு அப்படின்னா சாரா, எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஜவானி, ஜவானினா இளம் பிராயம், அதாவது யூத்து, அதுக்கு இன்னொரு மீனிங் யவ்வன். சத்திய, சத்தியன உண்மை அப்படின்னு அர்த்தம். சச்சாயி, பராஜ்ய தோல்வி, ஹார். லடுக்குப்பன், லடுக்குப்பன் அப்படின்னா பிள்ளை பிராயம், பால்பன். உல்லாசு, உல்லாஸ்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த அர்த்தத்தில் வரணும். இதுக்கு அப்போது அதுக்கு இன்னொரு மீனிங் ஹர்ஸ், ஹர்ஸ்னா சந்தோஷம், சேம் மீனிங் தான். ஜகத்து, ஜகத்னா உலகம், சன்சார். நெக்ஸ்ட்டு அங்கஹீன் அப்படின்னா அங்கஹீனம், ஹேண்டிகேப்ஸ், அதுக்கு சேம் அபாஹித்து அப்படின்னா, அபாஹிஜ் அப்படின்னா இன்னொரு மீனிங் அங்கஹீன், அதாவது ஒரு நொண்டியான அங்கஹீனமான அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க. கோமல், கோமல்னா மென்மையான, முலாயம். கூன், கூன்னா பிளட்டு ரத்தம், அதுக்கு இன்னொரு மீனிங் ரத்து. நெக்ஸ்ட்டு இதனோட கண்டினியூஷன் வந்துட்டு நமக்கு வந்து வாக்கியோன்மேம் பிரயோக் கீஜியே, வாக்கியத்தில் அமைத்து எழுதுங்கள். குலாம் அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். குலாம் சுதந்திரத்தாக்கே பகலே, சுதந்திரத்திற்கு முன்பு ஹம் நாம் அங்கிரேசும் கே ஆங்கிலேயருக்கு குலாம் தே அடிமையாக இருந்தோம். மம்தா அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம். மாதா கி மம்தா, தாய் அன்பிற்கு, தாய் அன்பை என்ன பண்ண முடியாது, அதுல்நீயகை அதுல்நீயன ஒப்பிட முடியாது அப்படின்னு அர்த்தம். வர்தான், வர்தான் அப்படின்னா கேட்ட வரத்தை கொடுத்தல், விரும்பிய வரத்தை அடைதல் இந்த அர்த்தம் வரும். அங்கேங் கண்கள், ஈஸ்வர்கா கடவுள் உடைய வர்தான் ஹை வரம், கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். பராஜித், பராஜித் அப்படின்னா தோற்கடித்தல் அப்படின்னு அர்த்தம். அஹிம்சா கே சாம்னே, அஹிம்சான அஹிம்சை, அஹிம்சைக்கு கே சாம்னே முன்னால், ஹிம்சா ஹிம்சான துன்பம் அப்படின்னு அர்த்தம். பராஜித் ஹோத்தி ஆயிகை, அதாவது இன்று வரை தோற்று கொண்டே தான் இருக்கிறது. ஆக்கர்ஷக், ஆக்கர்ஷக்னா கவர்ச்சிகரமான, பிறர் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். மோர் கே பங்கு, மோர்னா மயில்னு அர்த்தம், மயிலுடைய பங்குனா இறகு. பகுத்து மிகவும, ஆக்கர்ஷத் ஹோத்தேகைனா மனதை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, மயிலின் இறகு பிறர் மனதை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பிரஷ்னோங்கே உத்தர் தீஜியே, அதாவது கேள்விக்கு பதில் கொடுங்கள். அந்த ருப்பியா பாடத்தில் வர்ற கேள்விக்கு பதில், மூணு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, அந்த மூணில் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். ருப்பியா பாட்டுக்கே லெக்கக்கு கோன் ஹைன், ருப்பியா பாடத்துடைய பாட்டுனா பாடும், லேக்கக்னா எழுத்தாளர், கோன் ஹை யார். அப்போது ருப்பியா பாட்டுக்கே, ருப்பியா பாடத்துடைய லெக்கக் எழுத்தாளர் பாண்டேய பேச்சன் ஷர்மா உக்ருஹ, பாண்டேய பேச்சன் சர்மா உக்ரு, அவர் தான் வந்து இந்த ருப்பியாங்கிற பாடத்தை வந்து எழுதியிருக்காரு. த நெக்ஸ்ட்டு மனுஷியம் கிசே ஜீவன் கே லடுக்குப்பன் கா கிளவுனா மாந்தேகை, மனுஷிய மனிதன் கிசே எதை, ஜீவன் கே ஜீவன வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய லடுக்கு பண்ண பிள்ளை பிராயம்,
அதில் ஒரு விளையாட்டு சாமானாக ஏற்றுக்கொள்கிறார். கிளவுனா அப்படின்னா விளையாட்டு சாமான். ஆன்சர் சொல்கிறேன், ருப்பியேக்கோ, பணத்தை மனுஷிய மனிதன் ஜீவன்கே வாழ்க்கையுடைய லடுக்குபன்கா கிளவுனா மான்தேகை, அதாவது பிள்ளை பிராயத்து விளையாட்டு சாமானாக மான்தேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம், ஏற்றுக்கொள்கிறார். தேர்ட் ஒன், ருப்பியா பாட்டுசே, அதாவது ருப்பியாங்கிற பாடத்தில் இருந்து கியா என்ன சீக், ருப்பியா பாட்டுசே, இந்த ருப்பியாங்கிற பாடத்தில் இருந்து யஹி இந்த சீக் படிப்பினை மில்தீகை கிடைக்கிறது. கி அப்படின்னா என்று, தட் மீனிங் வரும். இஸ் சன்சார் மேம், இந்த உலகத்தில் வியக்தி மனிதன் ஈஸ்வர்சே கடவுளை விட படுக்கர் உயர்ந்தது என்று. ருப்பியே கோஹி, பணத்தைத்தான் சர்வசக்திமான், மிகவும் சக்தி வாய்ந்ததாக மான்தாகை ஏற்றுக்கொள்கிறான். நெக்ஸ்ட் அடுத்த பாடம் தொடரும்.